கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வில் முதன் முதலாக பானைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மணிகண்ட பிரபு, அவரோடு பேசலாம். மணிகண்ட பிரபு, தொடர்ந்து கீழடியில் அகழ்வாராய்ச்சி நடைபெற்று வருகிறது, இதில் முதல் முதலாக பானைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து அங்கக்கூடிய தொல்லியல் துறையினர் என்ன சொல்றாங்க, விவரங்களை சொல்லுங்க. கார்த்திகா, கீழடி 10ஆம் கட்ட அகழாய்வில் முதன் முதலாக 2 பானைகள் ஒரே இடத்தில் கண்டறியப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பழங்கால தமிழர்களால் மிக நேர்த்தியாக பாதுகாக்கப்பட்ட பானைகளாக 2 பானைகள் கண்டறியப்பட்டிருப்பது தொல்லியல் ஆர்வலர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இருக்கக்கூடிய திருப்பவனம் வட்டம் அங்கே 10ஆம் கட்ட அகழாய்வு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 9ஆம் கட்ட அகழாய்வு வரை கிட்டத்தட்ட 30,000 அதிகமான பழமையான தொல்பொருட்கள் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் 10ஆம் கட்ட அகழாய்வை கடந்த மாதம் 18ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைத்தார். கிட்டத்தட்ட 14 குழிகள் வெட்டப்பட்டு 1.5 ஏக்கர் நிலத்தில் 10ஆம் கட்ட அகழாய்வு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. 10ஆம் கட்ட அகழாய்வு தொடங்கிய சில வாரங்களிலேயே தமிழ் எழுத்துடன் கூடிய பானைகள், மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட பானை, செப்பு பொருட்கள், தங்கப் பொருட்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் என்பது தொடர்ச்சியாக கிடைத்து வருகிறது. இந்த நிலையில்தான் இன்றைக்கு அகழாய்வு பணியில் தொல்லியல் ஆர்வலர்கள் ஈடுபட்டிருந்த போது கிட்டத்தட்ட 6 அடிக்கு கீழே 2 பானைகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த பானைகள் என்பது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கரையான் அரிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக ஆற்று மணலை பயன்படுத்தி அந்த பானைகளை பாதுகாப்பாக வைத்திருந்திருக்கின்றனர். குறிப்பாக மூங்கில்கள் மேற்கூரைகள் மேய்வதற்கான அமைப்போடு இந்த பானைகள் என்பது கண்டறியப்பட்டிருப்பது வரலாற்றினுடைய மிக நேர்த்தியாக இந்த பானைகள் பாதுகாக்கப்பட்டிருப்பது வரலாற்று ஆர்வலர்களிடையே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கார்த்திகா, கீழடியில் 10ஆம் கட்ட அகழ்வாய்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது, இதில் 2 பானைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. மூங்கில் கம்பிகள் ஊன்றி அது அரிக்காமல் இருப்பதற்காக ஆற்று மணல் போடப்பட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.